அமல் செய்ய முடியும். தெரிந்து கொள்வதற்கு அவங்க உழைத்தார்கள், பாடுபட்டார்கள். நமக்கு இந்த மார்க்கத்தின் மீது வந்துட்டோம், வந்து பழைய ரிவர்ஸ் நோக்கி போய் கொண்டிருக்கு. இப்படியே இருந்தோம்னு வைங்க, நாளைக்கு வந்து யார் எதை சொன்னால் நம்பக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய கடைசி காலம் நல்லா காப்பாற்ற வேண்டும். நம்முடைய புள்ள குட்டிகளுடைய காலம் அப்படி அமைந்து ஒரு திரும்ப போயிடுவாங்க. தெளிவுல இருந்தா தான் யாருக்கு எடுக்க முடியாது. நம்மை நாமே பாதுகாத்துக் கொண்டால்தான், நம்முடைய தீனை நம்ம பாதுகாத்துக் கொண்டால்தான் ஒழுங்கா நடக்க முடியுமே தவிர, ஏதோ கரெக்டா தான் சொல்லுவாங்க நம்புனீங்கன்னு வைங்க, அதுவே போதும் உங்களை வழிகெடுப்பதற்கு. மார்க்க அறிஞர்கள் வந்து தௌஹீதில் உள்ள மார்க்க அறிஞர்கள் இருக்கலாம், அவர்கள் மனிதர்கள். நீங்க கவனமாக, நீங்க கேர்ஃபுல்லாக, நீங்க எச்சரிக்கையாக, நீங்க குர்ஆனோடும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளோடும் உறவோடும் தொடர்போடவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இப்படியான சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி பஸ்ரா, இன்னைக்கு ஈராக்கில் வேற நாட்டில் இருக்கிறது, பஸ்ராவுல இருந்து லைஸ்ங்கிற கூட்டத்தார்கள் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு 20 நாள் ஒதுக்கி வர்றாங்க. 20 நாள் தங்குறதுக்கு மட்டும், வர்றதுக்கு போறதுக்கு ஒரு 20 நாள் ஆயிரும். அவங்க 20 நாள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடவே தங்கி 20 நாளையில ஓரளவுக்கு நம்ம மார்க்கத்தை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து பஸ்ராவுல இருந்து புறப்பட்டு வர்றாங்க. மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்பவருடைய தலைமையில அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. அதுவும் இளைஞர்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்துச்சுன்னு பாருங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு. மாலிக் இப்னு ஹுவைரிஸ் சொல்றாரு, நாங்கள் இளைஞர்களாக இருந்த நிலையில மதீனாவுக்கு நாங்கள் வந்தோம், அங்கிருந்து பஸ்ராவிலிருந்து வந்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு தங்கி இருந்தோம், ரொம்ப எங்கள் மீது அவர்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். 20 நாட்கள் அவர்களோடு நாங்கள் தங்கினோம். 20 நாட்கள் வரைக்கும் ஒவ்வொன்றாக சொல்லி தந்தார்கள். என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழ வேண்டும் என்று சொல்லி தொழுது காட்டினார்கள். அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர்கள் அவர்தான். என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் ஒரு அறிவிப்பார்கள். ஒரு ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்படுறமே, அதை கூட இவர் தான் அறிவிப்பாரு. இப்பதான் சொல்றாங்க, அவர் சொல்லி கொடுத்துட்டு தான் தொழுகையெல்லாம் செய்து காட்டிட்டு தான், என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ இதே மாதிரி உங்க ஊர்ல போய் நீங்க தொழுவுங்க அப்படி எல்லாம் அவர் கற்றுக் கொடுக்குறாங்க. 20 நாள் கூட இவங்க நிர்ணயிக்கலையா. அவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் தான் நாங்க நினைச்சோம், நாங்கெல்லாம் இளைஞர்களா இருப்பதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. 20 நாள் ஆச்சு, ஏற்கனவே 20 நாள் பயணம் வேற ஆயிருக்குது, இளைஞர்களா இருக்காங்க, பொண்டாட்டி விட்டு வந்திருப்பாங்க, இவங்களை இருக்கு மேல தங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்ப்பா ரொம்ப நாளைக்கு தங்காது போங்கப்பா வீட்டுக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது அதிக அக்கறையோடும் அதிக அன்போடும் நீங்கள் குடும்பத்தார்கிட்ட போங்க, ஓரளவுக்கு நான் எல்லாம் சொல்லி தந்துட்டேன் என்று அனுப்பி வைத்தார்கள் என்ற ஹதீஸை எல்லாம் பார்க்கிறோம். எதுக்கு இதை சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் இவ்வளவு கஷ்டம் இருந்தது, இவ்வளவு சிரமம் இருந்தது, அதெல்லாம் ஒரு கணக்காகவே அவங்க என்ன செய்யல, எடுத்துக்கொள்ளல. எங்க இருந்து வேண்டாலும் வருவார்கள். ஒரே ஒரு விஷயத்தை கேட்பதற்காக ஏமன் சொல்றாங்க, இப்ப ஏமன் சொல்றாங்க, அப்ப ஏமன், இப்ப ஏமன். இந்த ஏமன்கிற நாட்டிலிருந்து ஒரு குழு வருது, பெரிய குழுவே வருது. எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா பெரிய பயங்கரமான விஷயம்லாம், அவங்க ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க வந்து எதை தெரிஞ்சுக்கிற வர்றாங்க, இந்த உலகத்தை அல்லாஹ் எப்படி படைத்தான், படைப்புடைய துவக்கம் என்ன, அரிசி எப்ப படைக்கப்பட்டுச்சு, அதுக்கு பிறகு என்னென்ன படைக்கப்பட்டுச்சு, இந்த விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக என்று யமனிலிருந்து நாங்கள் ஒரு பெரிய கூட்டமாக வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சோம். அது இன்னும் தொலைவுல இருந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, மர்ஹபன் மர்ஹபா சொல்லி அவங்களை வாழ்த்துறாங்க, வாங்க நல்வாழ்த்துக்கள், யமன் வாசிகளுக்கு பரக்கத்து உண்டாகட்டுமாக என்றெல்லாம் அவங்கள முகமன் கூறி வரவேற்று அவர்களை தங்க வைத்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இப்படி எக்கச்சக்கமான கூட்டம். அதே மாதிரி வாயில் இப்னு ஹுஜர் என்ற ஒரு தோழர், நம்ம இந்த விரலை சேர்க்கிற ஹதீஸெல்லாம் அறிவிப்பாரு, அவர் யாரு, மதீனாக்காரர் கிடையாது, ஹலரமௌத்தி என்ற ஊரில் இருந்து, அது இன்னும் தொலைவுல உள்ள ஊர். அந்த ஹலரமௌத்தி என்கிற ஊர்ல இருந்து அவர் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தங்குறாரு. எதுக்கு தங்குறாரு? எப்படி தொழுவது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்து தங்குறார். ஒவ்வொன்றையும் உன்னிப்பா கவனிக்கிறார். அவர் வந்தவரை எதுக்கு வர்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுவார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதை வந்து உன்னிப்பா கவனித்து தானும் நடைமுறைப்படுத்தி தன்னுடைய சமுதாயத்துக்கு போய் சொல்வதற்காக வேண்டி வந்து அமர்ந்து இருந்து பல நாட்கள் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பார்த்து விட்டு தான் அந்த தொழுகை முறையை அறிவிக்கிறார். அதுலதான் விரல சீக்கிரம் அவர் கரெக்டா சொல்றாரு. அதுக்குன்னு வந்தவர், அவர் தொழுவர்களுக்கு வரல, தொழுகை அறிந்து கொள்வதற்காக வந்தவர். அப்ப ஹலரமௌத்தில் இருந்து வந்தெல்லாம் கூட இந்த மார்க்கத்தை அறிந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதில இப்படி எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி நம்ம இருக்கோம் எங்கயாவது போய் நாம தெரிஞ்சிக்கிறனே நம்மளை தேடி வர்ற அளவுக்கு நூல்கள் வடிவுளையும் குறுந்தகடுகள் வடிவுளையும் ஒளிநாடாக்கள் வடிவுளையும் மார்க்க விஷயங்கள் நிறைய வந்து சென்று உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது நிறைய அந்த நவீன சாதனங்களை பயன்படுத்தி உங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது இருக்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் நேரத்தை மட்டும் ஒதுக்க நாம தயார் என்றால் நம்ம இருக்கிற இடத்திலிருந்து கொஞ்ச நேரத்தை ஒதுக்க நாம தயார் என்று சொன்னால் மார்க்கத்தை அறிஞ்சிக்கிற இயலும் நேரத்தை மட்டும் தான் ஒதுக்கணும் இந்த மாதிரியான 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போகணும்ங்கற அளவுக்கு நம்மள அல்ல வைக்கல இவ்வளவு ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கும் பொழுது கூட நமக்கு என்ன இல்ல மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதிலே பெரிய அளவுக்கு ஆர்வம் அக்கறை இல்லாம இருப்பதை பார்க்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மதீனாவுல இருந்த சஹாபாக்கள் எல்லாம் எப்படி மார்க்கத்தை அறிஞ்சிக்குவாங்கன்னு கேட்டா பாதி நேரத்தை மார்க்கத்துக்கு ஒதுக்குறாங்க பாதி நாளை 360 நாள்ல வந்து 180 நாள் எதுக்கு போயிரும் மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு போயிரும் 180 நாள் மார்க்கத்தை அறிஞ்சா இப்படி சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா ரெண்டு பேர் ஜோடி சேர்ந்துக்குவாங்க இரண்டு இரண்டு சஹாபாக்கள் இரண்டு பேர் ஜோடி சேர்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு நான் ரசூலுல்லாஹ் கூட இருப்பேன் நீ போய் சம்பாதிக்க போ நீ சம்பாதிச்சிட்டு வர்றதுல ஆளுக்கு பாதி நான் மார்க்கத்தை கத்துக்கிறவன்ல அதை உனக்கு ராத்திரிக்கு நான் சொல்லி தருவேன் நான் எதையெல்லாம் இன்றைய தினம் கற்றுக்கொண்டேனோ அதை நான் சொல்லி தந்துடுவேன் அடுத்த நாள் வந்து நான் சம்பாதிக்க போயிடுவேன் நீ இங்க வந்து இருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட விஷயமே நீ இங்க தங்கி இருந்து அவங்க என்னென்ன சொல்றாங்க அத மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் கூட எப்படி செய்யறாங்கன்னு கேட்டா முழுசா அறிந்து கொண்டால் சாப்பாடு இல்லாம போயிடும் அப்ப அதுக்காக வேண்டிய அறியாமல் இருக்கவும் முடியாது அப்ப பாதி நேரத்தை வெளியூர்ல இருந்து உள்ளவங்க இப்படி ஒதுக்குறாங்க 40 நாள் 20 நாள் 30 நாள் வந்து வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாக்கியம்ல இந்த வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி முறை வைத்து இரண்டு பேர் சேர்ந்து கொண்டு முறை வைத்து கல்வி கற்கிற அளவுக்கு பார்க்கிறோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு ஆளோட இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி அவங்க ஒரு நாளைக்கு சபைக்கு வருவாங்க ஒரு நாளைக்கு அவர் வருவார் அவர் வரக்கூடிய நாள்ல அவங்க தொழிலுக்கு போயிருவாங்க அவங்க வரக்கூடிய நாள்ல அவர் தொழில் செய்ய போயிருவாரு இவருக்கு கிடைக்கிற வருமானத்துல பாதி அவருக்கு அவர் கிடைக்கிற வருமானத்துல பாதி இவருக்குங்கிற மாதிரி தினசரி வருமானம் வந்துடும் பாதி வருமானம் அத தன்னுடைய சொத்துல பாதிய தன்னுடைய வருமானத்துல பாதிய கல்விக்கு செலவிட்டாங்கன்னு அர்த்தம் ஏறக்குறைய வச்சு பார்த்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதில் பாதிய மார்க்கத்தை அறிந்து கொள்ள நான் செலவழிப்பேன் அதனால என்ன ஒரு இழப்பு வந்தாலும் பரவாயில்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை இவ்வளவு ஆர்வம் செலுத்துறாங்க மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அதுலயும் வந்து டெய்லி பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப விரும்புனாங்களோ அப்பதான் பேசுவாங்க ஒரு நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்காது இருந்தாலும் விடக்கூடாது ஏதாவது கிடைச்சா எடுத்துக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பேசினார்களே ஆனால் அதை உடனே எடுத்துக்கொள்ளணும்னு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க பள்ளியிலேயே ஏதாவது அங்க உள்ள நடவடிக்கை போறது ரசூலுல்லாஹ் யார்ட்டையாவது பேசுறது யாராவது சலாம் சொன்னாங்கன்னா அதை எப்படி பதில் சொல்றாங்கன்னு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனித்து அதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில முறை வைத்து கற்கக்கூடிய நிலையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது அது மாத்திரம் இல்ல பெண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு ஆண்கள் எவ்வளவு ஆர்வம் காட்டினார்களோ அதுக்கு கொஞ்சமும் குறையில்லாம பெண்கள் ஆர்வம் காட்டுறாங்க ஒரு தடவை கூட்டமா சண்டைக்கே வந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பெண்களே ஒரு படை எடுத்து வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே கலபனா அலைக்கு ரிஜால் நாங்க மார்க்கத்தை அறியலான்னு எப்ப வந்தாலும் ஆண்கள் எங்களை மிகைத்து நிக்கிறாங்க முன்னாடி ஆண்களா உட்கார்ந்துக்கிறாங்க அவங்க கேள்விலாம் கேட்கிறாங்க எங்களுக்கு சான்ஸ் இல்லை நாங்க பின்னாடி நிக்கிறோம் எப்ப வந்தாலும் ஆண்கள் எங்களை நினைஞ்சிடறாங்க மிகைத்து விடுகிறார்கள் எங்களால் மார்க்கத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை பஜல்லனா யோமன் மின் நப்சிக்க எங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்குங்கப்ப இந்த ஆம்பளைலாம் வரக்கூடாது நாங்க மட்டும் வந்து என்ன செய்யணும் எல்லாம் கூட்டமா வந்தா முன்னாடி ஆம்பளை உட்காந்துறாங்க பின்னாடி பெண்கள் உட்கார்றாங்க குரல் ஏற மாட்டேங்குது அவங்களுக்கு அறிந்து கொள்ள முடிய மாட்டேங்குதுன்ன உடனே பெண்கள் வந்து போட்டி போடுறாங்க எதுக்கு மார்க்கத்தை ஆண்கள் மட்டும்தான் அறிஞ்சிக்கணுமா எங்களுக்கு அந்த வாய்ப்பு வேணாமா அப்ப எங்களுக்கு மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுன்னு நினைச்சீங்க தனியா நேரம் ஒதுக்குங்க நாங்க வந்து அறிந்து கொள்றோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது மாதிரி ஏற்பாடு செய்து பெண்களுக்கு என்று அவங்க தனியா சிறப்பு பாடம் நடத்துவாங்க அதை வச்சு பெண்கள் என்ன செய்வாங்க மார்க்கத்தில் ஞானமிக்கவர்களாக திகழ்வார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம் இப்படி மார்க்கத்தை அறிஞ்சு